கை உள்ள நாம் களப்பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையை நாம் என்ன மாதிரியெல்லாம் எப்படியெல்லாம் களப்பணியாற்ற போகிறோம் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மேனால் மேயருமான வழக்கறிஞர்மே என்ன சொல்லுங்க தம்பி. மதுரை மதுரை கிழக்கு மாவட்ட மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு தேர்தல் பணி குறித்து உள்ளாட்சி தேர்தல் ஊரகப் பகுதியில் நடைபெறுகிற இந்த தேர்தல் பணி குறித்து எங்களுடைய கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மேயரான அருமையண்ணர் ராஜன் செல்லப்பா அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கழகத்துடைய மாவட்ட நிர்வாகிகள் தேர்தல் பணி பொறுப்புக்கு போட்டிருக்கின்ற தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்க தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்திருக்கிறோம். எப்படி தேர்தலை சந்திக்கிறது, இன்றைக்கி வேட்பாளர்கள் இறுதி இன்றைக்கி ஸ்குருட்டினி செய்யப்படுகிறது, இறுதி செய்யப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட நாள் குறுகிய காலமாக இருப்பதனால் குறுகிய காலத்தில் மக்களை சந்திக்க வேண்டும், வேட்பாளர்கள்லாம் போய் சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கின்ற பொழுது நம்முடைய கட்சியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இன்றைக்கு நாட்டு மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுடைய வாக்குகளை நாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நம்ம சார்ந்த நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டிய அடிப்படையில் நாம் பணியாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். கமலஹாசன்லாம் ஒரு பொருட்டாக கமலஹாசனை பற்றி நாங்கள் பேச விரும்பலை. கமலஹாசன் அப்பப்போ ஏதாச்சும் இந்த மாதிரி பேசிட்டு ஊடகத்தில் அவர் பேர் பெறுற மாதிரி செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு சினிமாவுக்கு போயிடுறாரு. ஏன்னா அவருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லுங்கள் மற்றது ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு ஸ்டாலின் தான் இன்றைக்கி வந்து மக்களுக்கும் துரோகம் செய்கிறார், தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் துரோகம் செய்கிறார், ஈழத்தமிழர்களுக்கும் துரோகம் செய்கிறார். இவங்க மத்தியில் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது ஈழத்தமிழர்களை அன்னைக்கு கொண்டு குவிக்கின்ற பொழுது இலங்கை அரசை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது தான் திமுக. இன்றைக்கி அவருக்கு குடியுரிமை வழங்குறதுக்கு ஆக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் என்பது இன்றைக்கி பச்சவந்தித்தனமாக ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். இலங்கை தமிழர்களுக்கு ஆனால் இன்றைக்கி இலங்கை தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. அது மாண்பு பாரத பிரதமர் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கார். இங்கே மாண்பு முதலமைச்சர் இன்றைக்கு மாண்பு அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் இலங்கை தமிழருக்கும் கிடைத்து கொண்டு இருக்கிறது. எனவே இதை வந்து ஒரு காரணம் காட்டி தேர்தலை சந்திக்க முடியாத ஸ்டாலின் இன்றைக்கு இந்த அரசை எங்களுடைய முதலமைச்சரை எங்களுடைய துணை முதலமைச்சரை எங்கள் கழகத்தை விமர்சிக்கிறார் என்றால் இந்த அரசின் குற்றம் குறைபாடுகள் இருந்தால் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சிக்கிறதுல அர்த்தம் இருக்கிறது. அதை நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா கொண்டு வந்து நிறைவு பெற்றவர்கிட்ட எப்போ என்றைக்கு போராட்டம் நடத்தணும், இன்றைக்கி போராட்டம் நடத்துகிறாருன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி தேர்தல் உடைய இன்றைக்கி இறுதி செய்யப்படுகிற நாள், இன்றைக்கி போய் போராட்டம்னு சொல்லிட்டு தன் தோல்வியை மேலும் மேலும் அவருடைய திமுகவுடைய தொண்டர்களை தொய்வடைய செய்கிறார். தேர்தலுக்கான பணியை செய்யாமல் இன்றைக்கி போராட்டம் நான் அறிவித்து இன்றைக்கி அவங்க தலைமை கட்சியிலே இருக்கிற பல கட்சிகள் இன்றைக்கி விரும்பவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்கிறது, இந்த குடியுரிமை சட்டத்தை பற்றி என்ன பேசுகிறார்கள், அதில் இருக்க மற்ற கட்சிகள் என்ன சொல்கிறார் என்பதை முதல்ல அவர் தெரிஞ்சுக்கட்டும், அப்புறம் மட்டும் பேசணும். மத்திய மாநில அரசுகளை வந்து எதிர்த்து பேசினால தேசத்துறது வழக்கு போட்டுறாங்க, அதனால மக்களுக்கு பணியாற்ற முடியலைன்னு சொல்லிட்டு நிச்சயமாக நாங்கள் மதிக்கத்தக்க தோழர் நல்லகண்ணு அவர்கள் அவர் சொல்வது தவறானது. அந்த மாதிரி மத்திய மாநில அரசுகள் நாங்கள் மாநில அரசை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி நடவடிக்கை இதுவரைக்கும் முதலமைச்சர் எடுக்கவில்லை. வைகோ அவர்கள் மீது தான் முதல்மா திமுக காலத்தில் தேச துரோக வழக்கு தொடுக்கப்பட்டது என்பது நாடறிந்த உண்மை, வைகோவுக்கே தெரியும். ஏன்னா வைகோட்ட கேட்க சொல்லுங்கள் தோழர் நல்லகண்ணு அவர்களே, எந்த அரசு இந்த மாதிரி சட்டத்தை வளைத்து அவர்களுக்கு வேணாதவர்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு வழக்கு போடுவார் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். நிச்சயமாக 100% இது பாதிக்காது, மக்கள் அதை பற்றி கவலையே கொள்ளவில்லை. இது நடக்கிறது ஊரக பகுதிக்கு உள்ளாட்சி தேர்தலுக்கு நடக்கிற தேர்தல், முழுக்க முழுக்க அந்த ஊருடைய நலன் அந்த பகுதியினுடைய நலன் முன்னேற்றத்திற்காக நடக்கிற தேர்தல். இதுவும் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் ஊர் ஊராக போய் ஒன்றியங்கள்லாம் கலந்து ஊராட்சி மன்றங்களை கூட்டி அங்கே போய் பேசி எங்களை மாதிரி உங்களுக்கெல்லாம் பார்க்கல, இந்த அரசு தேர்தல் நடத்தலை, உங்கள் கோரிக்கையில் நிறைவேற்ற இந்த அரசு முன் வரலை, எனவே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார்.
இன்னைக்கு அப்படி சொன்ன அவர் கோரிக்கை வைத்தது இன்னைக்கு தேர்தல் நடக்கும்போது இன்னைக்கு இந்த தேர்தல் நிறுத்துறதுக்கு எந்தெந்த வகையிலாம் ஈடுபடணுமோ அந்த வகையெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு வழக்கு தொடுத்து கடைசியில் உச்ச நீதிமன்றம் என் பக்கம் வரவே கூடாதுன்னு அடித்து விரட்டுவதை போல இன்னைக்கு விரட்டி இருக்கிறார்கள். ஏன்னா அந்த அடிப்படையில் தான் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறார். ஏன்னா அவரை பற்றிய பேச்சை நாங்கள் இது ஒரு பொருட்டாக கருத முடியல. நிச்சயமாக அது தவறான தகவல். இன்னைக்கு அவங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இன்னைக்கு கூட்டணிகள் வந்து சில, அதாவது இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது எல்லாருக்குமே எல்லார் மனசையும் பூர்த்தி செய்ய முடியாது. எல்லாரும் கலச்சியிலையும் இருக்கிற நீர்வாயில் போட்டியிட ஆர்வமாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் இன்னைக்கு புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் கூட மாண்புமிகு நம்மளுடைய அண்ணன் புறநகர் மாவட்ட கலெக்டர் ராஜன் செல்லப்பா அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் தோழமை கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிட்டு இந்த மாவட்ட அளவில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பேசி எங்கெங்கே வெற்றி யாராருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் களத்தில் நின்று வெற்றி பெறுவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிற அடிப்படையில் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வதந்திகளுக்கெல்லாம் நாங்கள் பேச விரும்பவில்லை. அது வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது மாதிரி தேர்தல் நேரத்தில் கூட்டணிகள் குழப்பம்ன்றலாம் சொல்லுவார்கள். தோல்வி பயத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல செய்திகளை கூட பரப்புவார்கள். எனவே அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நிச்சயமாக அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி யாருமே புறக்கணிக்க மாட்டாங்க. யாருக்கு தகுதியோ அந்த கிராமத்தில் யாருக்கு அந்த பகுதி மக்கள் செல்வாக்கு உள்ள இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைத்து 40 ஆண்டுகாலம் 50 ஆண்டுகாலம் 25 ஆண்டுகாலம் உழைக்கிறாங்கன்னா உழைக்கிறவங்களுக்கு இந்த அதிமுக நிச்சயமாக இந்த பதவியிலும் எந்த பதவியாவது கொடுக்கும். அது அதில் மாற்று கருத்ததில் மாண்பு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இன்றைக்கி மாண்பு அம்மாவுடைய அடிப்படையில் இன்றைக்கி இந்த கட்சியை நடத்துகிறார்கள். எது நாங்களும் மாவட்ட கழக செயலாளர், நாங்கள் மாவட்டத்தில் இருக்கிறோம். நானாக இருந்தாலும் சரி, அண்ணன் ராஜன் செல்லப்பா இருந்தாலும், இங்கே இருக்கிற அண்மை தம்பி நம்முடைய பெரிய பிள்ளான் என்ற செல்வம் சட்டமன்ற உறுப்பினர், இங்கே இருக்க கோபாலகிருஷ்ணன், இங்கே இருக்க கிரமர் சுரேஷ், எம்எஸ் பாண்டியன், இங்கே இருக்கிற அனைத்து சீதாராமன் போன்றவர்கள், பெரியசாமி போன்றவர்கள் எல்லோருமே என்னென்னா கழகத்தில் வெற்றி வாய்ப்பு உள்ளவர்கள் தான் நாம் இப்போ நிற்கணும். எனவே இதில் ஒரு சில பேருக்கு கிடைக்காமல் இப்போ ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். எனவே அதில் சில மனதாவங்கள் இருக்குது, அது போக போக சரியாயிரும். ஆனால் இந்த அண்ணா திமுக உழைத்தவருக்கு நிச்சயமாக வாய்ப்பு வழங்கப்படும். இது திமுகவை போல் குடும்ப கட்சி அல்ல, அவங்க வாரிசை கொண்டு வருவதல்ல. இங்கே உழைப்பவர் எல்லோருமே இங்கே உரிய பதவி கிடைக்கும். நிச்சயமாக இந்த பதவி இல்லைன்னா இன்னொரு பதவி கிடைக்கும். அவர் யார் கொடுத்த, யார் சொன்னா என்பதை நீங்க சொல்லுங்க. எஸ்ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காருன்னா மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நாங்கள் கேட்டு என்னன்னு சொல்கிறோம். அவர் என்ன சொன்ன, எந்த அடிப்படையில் அவர் சொன்னார் என்பதை நானும் பாலகிருஷ்ணன் கேட்டுட்டு உங்கள்கிட்ட பதில் சொல்கிறேன். இப்போ இதை என்ன சொல்லுங்கள், இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலை பற்றி கேளுங்க. அந்த விவகாரத்தில் குடியுரிமை மசோதாவுடைய அரசு அதிகாரி ஒரு தலைமையிடத்தில் இருக்கிறவர் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கிற எம்பிக்கு ஃபோன் பண்ணி நீ ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொன்னால் தான் துரைமுருகன் கூட சாட்டி இருக்காங்க. துரைமுருகன்னா ஏதாச்சும் சொல்லணுங்க. இப்போ துரைமுருகன் இந்த கட்சியையும், துரைமுருகனும் ஸ்டாலினும் வந்து எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள், ஆளுங்கட்சியை பாராட்டவா செய்வாங்க. இந்த ஆளுங்கட்சிக்கு ஏதாவது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஏதாச்சும் ஒரு கெட்ட எண்ணம் வரணும், ஒரு பின்னடைவு வரணும் என்ற அடிப்படையில் ஏதாவது கருத்துக்களை பரிமாறுவார்கள். எனவே நான் என்ன சொல்லணும்னா 38 நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மசோதாவை எதிர்த்து ஒன்று எதிர்த்து ஓட்டு போட்டால் மட்டும் போதுமா, அதோட போதுமா? இவங்க போட்டி போட்டுல அங்கே அந்த மசோதா நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை இவங்க எடுத்தாங்க திமுக, அதை சொல்ல சொல்லுங்கள். அதை விட்டு விட்டுட்டு இங்கே வந்து அங்கே இது பண்ணிவிட்டு போய் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம். அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்றாங்க. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒற்றுமை இல்லைன்னு இன்றைக்கி பத்திரிகையில் நீங்கள் தான் சொல்கிறீங்க. உங்கள் பத்திரிக்கையில் தான் வருது, உங்கள் தொலைக்காட்சியில் தான் வருது. ஒருங்கிணைப்பு இல்லை திமுகவில் இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் மத்தியில். ஒரு சில பேருக்கு தான் வாய்ப்பு இருக்குது நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்குறாங்க. திமுகவில் எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுக்குலாம் மதிக்கிறதே இல்லை. ஒரு மத்திய அமைச்சரோ வரவே பார்க்க போனால் அவங்க மட்டும் தனியாக போகிறாங்க அப்படின்னு அந்த குறைபாடு அவங்க இதில் இருக்குது. ஆனால் எங்கள் கட்சியை பற்றி நீங்கள் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. திமுகவோ சொல்வதற்கு துரைமுருகனுக்கோ ஸ்டாலினுக்கோ அருகதை இல்லை என்பதை தெரிவிச்சுக்கலாம். இதுக்காக மாண்புமிகு தேர்தல் ஆணையம் இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இன்றைக்கி உயர் அலுவலர்களை நியமித்திருக்கிறது. அந்த மாதிரி எங்கே நடந்தாலும் சட்டப்படி அதை அவர் தேர்தல் ஆணையம் அது நடவடிக்கை எடுக்கும். நாங்கள் இது அரசுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, தேர்தல் ஆணையம் தான் தேர்தலை நடத்துகிறது. எனவே தேர்தல் ஆணையம் அதை பார்த்துக்கொள்ளும்.
என்ன தலைவர் வெங்காயம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, நீங்க கூட இருக்கின்றீங்க, என்ன எப்படி திடீர்னு? அதிவிரைவில் தேர்தல் நடைபெறும், அதிவிரைவில் தேர்தல் தேர்தல் ஆணையம் நிச்சயமாக அறிவிக்கும், உரிய நேரத்தில் தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்பது நிச்சயமாக இந்த நேரத்தில் நாங்கள் தெரிஞ்சோம். ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு தேர்தலை எதிர்கொள்ள தயார் தலைவா? நீ என்ன இப்படி பேசுகிறீங்க? திமுக காரங்கிட்ட போய் கேளுங்க, நாங்கள் தயாராக தானே இருக்கோம். இப்போ நாங்களாம் முடிச்சுட்டு தானே தேர்தல் களத்துக்கு போக, நாங்கள் போகிற போர்க்களத்துக்கு போக வீரர்கள் நாங்கள் ரெடியாக இருக்கோம். திமுக ஏன்னா நாங்கள் போய் முகாரி நாகம் பாடுவது போல் இன்றைக்கி போய் என்ன போய் போராட்டன்றாங்க. எங்கே போராட்டம் நடத்தணும் அங்கே விட்டுட்டு, எங்கே அடிச்சா எங்கேயும் அடித்தா இங்கே வந்துட்டு வலிக்குன்ற மாதிரி அங்கே போய் போராட்டம் பண்ணி அங்கே இது பண்ணணும், மத்திய அரசுக்கார இது பண்ணணும்னா அங்கே செய்ய, இங்கே மக்களை துன்புறுத்தணும். அதுவும் அவங்ககிட்டே ஆதரவு இல்லை, திமுகவிலே ஆதரவு இல்லைங்க. 200 பேர் இருக்காங்க, 150 பேர் இருக்காங்கங்க. இவ்வளோ தான் அந்த திமுகவில் செல்வாக்கா? திமுகவே ஆதரிக்கலை. அப்புறம் என்ன சொல்கிறீங்க? இவங்க போய் அவங்க இது சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு சொல்லுங்கள், வேறு என்ன சொல்லுங்கள்? வாங்க, வெற்றிக்கு வாய்ப்பை நாங்கள் வெற்றியோடு உங்களை சந்திக்கிறோம். களத்துக்கு வாங்க, களத்துக்கு வாங்க பாருங்கள் எங்கள் வேட்பாளர்லாம் ஓட்டு கேட்குறத, எங்கள் மக்கள் எப்படி ஆதரிக்கிறாங்களை, இந்த அரசு இந்த மாதிரிலாம் செயல்பட்டுருக்கு என்பதற்கு உள்ளாட்சி தேர்தல் ஒரு இதை. திமுக காலத்தில் மக்களை சந்திக்க போக முடியாத அமைச்சர்கள் இருந்தாங்க, இன்றைக்கி நாங்கள்லாம் போய் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களை யாராச்சும் எதிர்க்கிறாங்களா? அவங்க காலத்தில் போக முடிஞ்சதா? ஒவ்வொரு இடத்துக்கும் போக முடியல. ஏன் மின்சாரம் வரலை? இன்றைக்கி எங்களுக்கு இந்த செயலை 18 மணி நேரம் 24 மணி நேரம் மின்சாரம் நாம் நீ இன்றைக்கி எப்படியா ஓட்டு கேட்டு வரேன்னு கேட்டதெல்லாம் காலம் இருந்துச்சு திமுக காலத்தில். இப்போ அப்படி இருக்கா? நாங்கள் மாட்டு போகிறோம், ஓட்டு கேட்குறோம், மக்கள் எங்களை வர மனமும் வந்து வரவேற்கிறாங்க, தங்க பிள்ளைகளை வரவேற்கிற மாதிரி. அதனால் நாங்கள் வெற்றி நிச்சயம், வெற்றியோடு சந்திப்போம் உங்களை. சரி.